வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம யாரை இன்ட்ரோ எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து தளபதி கூட வந்து ஒரு 30 வருஷம் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண ஒருத்தர், தளபதி கூடவே வந்து எல்லா மூமெண்ட்லையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இன்ட்ரோ பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். தளபதி கூட வந்து எது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தளபதியோட எல்லா படத்தையுமே நீங்கள் இருக்கீங்க. தளபதி பற்றி சொல்லுங்க சார். தளபதி ஒரு நல்ல ஒரு மனிதநேமிக்க ஒரு ஹாப்பியாக இருக்கேன். தளபதி கூட வந்து நீங்கள் எத்தனை படம் சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க? கொடைக்கானல் ஊட்டி ஏர்போர்ட் நான் தான் விடுவேன். நான் டிரைவருங்க. ஓட்ட அழிச்சிடுறேன். வாயா யோ. அவன் என்ன தான் கேட்டான், அவனே போறான். அவர் இருந்தா போற சார். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரி தளபதி கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் நம்ம இன்ட்ரி பண்ணலாம். ஓகேவா சார்? நீங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நமக்காக நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணி கொடுத்த அவரும் இயக்குனர், அவரோட நினைவு அஞ்சலிக்கு தான் வந்திருக்கோம். அவரோட பையன் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம் சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். ஓகே சார். சார் இப்போது அப்பா அவங்க கூட இல்லை, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. நான் அப்பா வேணா நான் டெய்லி பார்ப்பேன். அப்பா அப்பா வேலை முடிச்சு லேட்டாக வருவார், நான் அவர் கதை தட்டி போய் பார்ப்பேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போலாம் மறுபடியும் மறுபடியும் போய் அவர் கதை தட்ட முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தமாக இருக்கு. அடுத்து இருக்க முடியாது சார். அப்பா நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான். அப்பா நிறைய படம் நடிச்சிருக்காரு சார். இது வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, எல்லாருக்குமே 100 படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஒரு படம் கூட நான் அது பார்த்தது இல்லை சார். அதை விடுங்க சார். அப்பா தலை வேணா இல்லை தளபதி வேணா சார்? ஏதாவது ஒன்று நடந்துட கூடாது வந்து மைக்க தூக்கிட்டு வந்து அப்பா தலை வேணா தளபதி வேணாம். ஒன்றரை கோடி ரூபாய் பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு ஷோ சார். அது நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இது மக்களுக்கு தேவையான ஷோ, ஒரு உன்னதமான ஷோ சார். அப்படி? ஆமாம் சார். சரி சொல்லுப்பா, என்ன என்ன ஷோப்பா சொல்லுப்பா, வாப்பா பண்ணலாம். என்ன ஷோப்பா? கிஸ் மீ ஹக் மீ ஸ்லாப் மீ. சார் கிஸ்ஸா ஹக்கா ஸ்லாப்பா ஸ்லாப்பு. போடா. ஏய் ரெடியா ஆர்டிஸ்ட், ரெடியா?